ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க பார்த்துட்டு இருக்குது சூப்பர் மாம் அண்ட் சூப்பர் சைல்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அந்த அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போற வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். ஓகே கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா வந்து பால் கொழக்கட்டை எப்படி செய்யறது, அதான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இடியப்பம் மாவு இல்லை அரிசி மாவை வந்து சுடு தண்ணியில் ஊற்றி நீங்கள் பிணைஞ்சுக்கிறணும். இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி நீங்கள் பிணைஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி உருட்டி போடணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி போடணும். பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு. எவ்வளோ பேருக்கு பால் பிடிக்குமோ அவ்வளோ பேருக்கு வந்து இந்த பால் கொழக்கட்டை ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு பால் கொழக்கட்டை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் தான் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, வேறு யார் கமெண்ட் பண்ணுறது கிடையாது. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ஊற்றிக்கிட்டு போடுறோம் இல்லையா, அவ்வளோதான். வெரி சிம்பிள் நம்ம பால் கொழக்கட்டை செய்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து யாருக்காச்சும் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாகுவாங்க. அதுக்கு முக்கியமாக உங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகுவாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்ல மறந்துட்டேன், பால் அடுப்பில் வச்சுக்கோங்க, கொதிக்க விட்டுக்கோங்க. பால் எவ்வளோ வேணும் உங்களுக்கு? அரிசி மாவில் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்டாக அண்ட் ஷைனியாக வரும். இந்த மாதிரி அரிசி மாவு யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க, அடுப்பில் வச்சுட்டு நானும் தான் போடுறேன், தெரிக்கும் பார்த்து. இன்னும் ரெண்டு மூணு உருண்டை போட்டுக்கலாம். இது எனாஃப், இது வந்து இதோட எனாஃப் பாருங்க. அடுத்து என்ன முக்கியமானது பார்த்தீங்கன்னா வந்து சுகர். சுகர் தான் அடுத்து முக்கியமானது. நீங்கள் வந்து சுகர் வந்து நிறைய போடணும் இந்த பால் கொழக்கட்டைக்கு, ஏன்னா வந்து இனிப்பாக இருக்கிறதுக்காண்டி. இனிப்பாக இருக்கிறதுக்காண்டி சுகர் நம்ம போடுறோம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய சூப்பரான கொழக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது வந்து செம்மையாக இருக்கும், செம்மையாக இருக்குது.
மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொழக்கட்டை எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.